தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக காளானை தேடி போனோம் அப்படின்னா காளான் கிடைக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து காளான் தேடி, இயற்கை காளான் தேடி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ரெகுலராக காளான் முளைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தேன், அந்த இடத்துல இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேறு இடத்த தேடி போவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து மழை பெய்யணும். மழை பெஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலத்தில் வந்து ரொம்ப சேராக இருக்கும், தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால சேராக இருக்கும். ஸோ நிலத்தில் வந்து கண்டிப்பாக காளான் இருக்காது இந்த மாதிரி வரப்பில், ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து காளான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் மரத்தினுடைய ஃபங்கஸ் இந்த மாதிரி அழுகி போன மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து காளான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஃபங்கஸ்லேருந்து தான் உருவாகும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஸோ இந்த நிலம் ஃபுல்லாக எல்லாம் தண்ணியாக இருக்குது. நம்ம வந்து வரப்போகிறங்களில் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து முக்கியமாக வாழை மரத்துக்கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், ஸோ ஈஸியாக வந்து மக்கும். ஸோ வாழை மரத்தினுடைய அடியில் நம்ம பார்த்தோம்னாலும் காளான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ எதுவும் இல்லை, பட் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ ட்ரை இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எஸ் பார்த்தீங்களா. ஸோ நிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சதுனே ஃபுல்லாக சேராக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா சேராக இருக்கும், ட்ரை. அதுக்கு மேலே வரப்பு மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து காளான் முளைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக வரப்புன்றது இங்கே பள்ளம் இருக்குங்களா, இந்த மேடு. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து தண்ணி நிற்காது. ஸோ தண்ணி நிற்காத இடத்துல தான் வந்து காளான் முளைக்கும். இது நல்ல காலம் தான், இது சாப்பிடக்கூடிய காலம் தான் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஸ்டெம், நம்ம இது நல்லா நம்ம இது ஃபுல்லாக எடுக்கலாம். அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம், இதை நம்ம இப்படி பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று இது மட்டும் தனியாக வந்துடும், அப்படின்னா இதில் பாதி மட்டும் வந்துடும். ஸோ நம்ம பார்த்தீங்களா நோண்ட நோண்ட மண்புழுவே வந்துட்டான். ஸோ அவனை டேமேஜ் பண்ணாமல் நோண்டலாம், இல்லைன்னா அவனை ஓரமாக ஒதுக்கிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்ல காலம் அப்படின்னாவே வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதோ ஒரு காளான் காளான் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டெம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கரெக்டான குச்சி கிடைக்கும், குச்சி இருந்தால் கரெக்டாக நம்ம நோண்டிட்டுக்கலாம். உள்ள ஏதோ இருக்குது, உயிரோடு நம்ம எடுத்தாச்சு. ஸ்டெம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நல்ல காலம், அழுகவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நாளைக்கும் காளான் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு காளான் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மறு காளான் முளைக்கும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நாம் இதில் கொஞ்சம் விட்டுறோம் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் அந்த இடத்துல ஆல்ரெடி ஃபங்கஸ் இருக்கிறனால தான் அந்த காளான் முளைச்சிருக்கும். அந்த ரிமைனிங் இருக்கிறத வச்சு இன்னொரு காளான் வந்து உருவாகும். ஸோ நம்ம வேறு இடத்துலையும் பார்க்கலாம் வாங்க, இன்னும் தேடுவோம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இந்த மாதிரி வரப்போகிறவங்களில் காளான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. தேடி பார்ப்போம். கவர் அது கண்டிப்பாக இந்த மாதிரி சேரா, அதாவது நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா வந்து ரொம்ப சேராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் சேராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேடு இருக்கிறதுனால இது வரப்பு இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல காளான் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். இங்கே இருக்குது, பட் இது வந்து நல்ல காளானா இல்லை சாப்பிடக்கூடியதா இல்லை சாப்பிடக்கூடாதுதான் எனக்கு தெரியல. நல்ல காளான் தான், ஏன்னா ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி கலர் இருந்தாவே அது நல்ல காளான் தான். கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டெம்மை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது நேத்தே வந்திருக்கும் போல், நேத்தே நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா இது வந்து கொஞ்சம் பாருங்கள், நம்ம நோண்டாமே ஸ்டெம் வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த பக்கம் கொஞ்சம் அழுகிடுச்சு. ஓகே, இதை பார்ப்போம். ஏன்னா காளான்லேயே வந்து ஒரு டேஸ்டான பகுதி வந்து நம்ம ஸ்டெம்மையும் சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சட் உடைச்சிட்டோம், அதுவும் உடஞ்சிருச்சு. ஓகே பரவாயில்ல, நமக்கு இன்றைக்கி லக் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் சாப்பிட்ணும். கலர் வந்து இந்த கலரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டெம்மும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படினால ஒரு நல்ல கலன் இன்றைக்கி உண்மையிலே நமக்கு ஒரு லக்கி டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா காளான் வந்து என்ன சொல்கிறது, இயற்கையாக கிடைக்கிற காளான் வந்து ரொம்ப ரேர் இல்லைங்களா. நம்ம கடையில் வாங்கலாம், பட் இந்த டேஸ்ட் வந்து வராது. இதனுடைய ஹாப்பினஸ்ஸே வேறு. நம்ம கண்டுபிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றதுன்றது ஒரு வேறு லெவல்.